ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் செயின் பேஸ் இந்த ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 18 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் குளோபல் அப்புறம் டென்சென்ட் வந்து இதில் இன்வெஸ்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம பண்ணி வைக்கலாம், பேமெண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஏர்ட்ராப் தான். அவங்க அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஏர்ட்ராப் இருக்குது அப்படின்றது. வெஸ்டிங்கும் இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம டெஸ்ட்நெட் பண்ணுறதுக்கு ஜிர்காயின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் சி டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகும். இந்த சி டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் எண்டில் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஏர்ட்ராப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி டெய்லி டாஸ்க் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப், மெயின்நெட் ஏர்ட்ராப் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ தேவையான லிங்க் எல்லாமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனல் இந்த மாதிரி போகும். இதில் வந்து லிங்க் இருக்கும். ஓகேங்களா? கோ டு ஹியர் அப்படின்ற மாதிரி லிங்க் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தால் உங்கள் மைசஸ் ப்ரௌசரில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கனெக்ட் வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மிட்டா மாஸ்கில் வந்து உங்கள் வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெட்ஒர்க்கை வந்து செயின் பேஸ் நெட்ஒர்க் டெஸ்ட் நெட்டில் சுவிச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஆர்பிசி ஆட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதை ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் நெட்ஒர்க்கை வந்து சுவிச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சைன்இன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மிட்டா மாஸ்கில் சைன்இன் பேஜ் போகும். ஸோ அந்த ஒரு ரெக்வஸ்ட்டையும் ஆக்செப்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஆக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வேலட் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் ரெஃபரல் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட மெயின் பேஜுக்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெல்கம், அவங்கள பற்றி சின்னதாக இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் லைட்டாக ரீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு 4 இதுலேயும் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் 5வது ஸ்டெப் போகும்போது ஆக்டிவ் யுவர் ஜர்னி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கீழே ஸ்கேன் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேன் வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்செயின் பிளேயர் அந்த மாதிரி நிறையா இது இருக்கா, அது எல்லாமே ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் கண்டினியூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சராக சம் சிர்காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சிர்காயின்ஸ் தான் ஃபியூச்சரில் சி டோக்கன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் அந்த பேஜில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே நிறைய டாஸ்க் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ட்ரஸ்டர் மீடியா டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? அது பண்ணுறதுக்கு ஒரு 0.7 $ ஒர்த் ஆஃப் பிளேனியா டோக்கன்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த டாஸ்கில் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் வரும். இந்த மாதிரி பேஜில் சின்னதாக ஒரு பாப்பப் வரும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பாப்பப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கனெக்ட் வேலட் பேஜுக்காக வந்துடுங்க. வந்துட்டு கனெக்ட் வேலட் கொடுத்துட்டு உங்களோட மிட்டா மாஸ்கில் வந்து வேலட் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் வேலட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சைன் இன் ரெக்வஸ்ட்டும் கேட்கும். ஸோ அந்த சைன் இன் ரெக்வஸ்ட்டையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லீனியாவில் ஒரு ஃபீஸ் ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களோட வேலட் அட்ரஸ் ஷோ பண்ணியிருப்பாங்க, மீடியா ஸ்கோர் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபீஸும் ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் நெட்ஒர்க்கை வந்து லீனியாக வந்து சுவிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சுவிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்மிட், அந்த சுவிட்ச் லீனியா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சப்மிட் ஆப்ஷன் எனேபிளாகும். ஸோ இதில் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிட்டா மாஸ்கில் ஒரு ஃபீஸ் கேட்கும். ஸோ சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா அந்த லீனியாக. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேஜ்லேருந்து நம்ம செயின் பேஸ் பேஜுக்கு போயிடலாம். இந்த டாஸ்கில் வெரிஃபை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வெரிஃபை கொடுங்க. இது வந்து வெரிஃபை ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெரிஃபை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாட் வித்தியா அப்புறம் மேக் தியா ஸ்மார்ட்டர் ரெண்டு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நமக்கு டெய்லி டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் வித் தியா அப்படின்ற மாதிரி இருந்ததா, அதில் போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் ரைட் சைடில் கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மிட்டா மாஸ்க் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைன் இன் ரிக்வெஸ்ட்டும் கேட்கும். ஸோ சைன் இன்னையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் ஆஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச் பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் பிளாக் செயின், கிரிப்டோ, அப்புறம் ஃபினான்ஷியல் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சும்மா ஹவு டு யூஸ் தியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். கேட்டுட்டு அதை சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணேன் அப்படின்னா சம்டைம்ஸ்
நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர் வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வரல அப்படின்னா ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த சாட் வித் தியா அப்படின்ற மாதிரி இருந்து பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த பேக் பேஜ் வந்துடுங்க. பேக் பேஜ் வந்துட்டு இந்த சாட் வித் தியா வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ மேக் தியா ஸ்மார்ட்டர் அப்படின்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வாங்க. இந்த சாட் பேஜ்லேயே வந்துட்டு டவுன் சைடில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மேக் தியா ஸ்மார்ட்டர் வித் ஜஸ்ட் எ கிளிக் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு அவே நீங்கள் செயின் பேஸ் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இதையும் வெரிஃபை கொடுங்க, இதையும் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்காக 20 காயின்ஸும் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை டாஸ்க் அப்படின்றதுல ட்விட்டர் லிங்க்அப் அப்புறம் டிஸ்கார்ட் லிங்க்அப் அப்படின்ற மாதிரி இருக்கா. இது பண்ணாதான் நம்ம டிஸ்கார்ட் அப்புறம் ட்விட்டரில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ட்விட்டர் லிங்க்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் பேஜ்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸ் பேஜில் அப்படியே ஸ்வைப் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்விட்டர் அப்புறம் டிஸ்கார்ட் இருக்கும். ஸோ இப்போ ட்விட்டரில் லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட் கூட ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆத்தரைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆத்தரைஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்விட்டர் யூசர் நேம் அதில் ஷோ ஆகும். ஓகேங்களா? அடுத்து டிஸ்கார்டில் லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கார்டில் ஆத்தரைஸ் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஒரு ஆத்தரைஸ் ஆப்ஷனையும் அப்ரூவல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்ரூவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கார்ட் யூசர் நேமும் இதில் ஷோ ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து டிஸ்கார்டையும் லிங்க் பண்ணிட்டோம், ட்விட்டரையும் லிங்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ செயின் பேஸ் பேஜ்க்குள்ளே அகைன் ஹோம் பேஜ்க்குள்ளே வந்துருங்க. ஹோம் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போது ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற டாஸ்க்கும் அவங்களோட டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுற டாஸ்க்கும் எனேபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாலோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுற பேஜ் கீழே போகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதை வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததாக டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட இன்வைட்டை அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹியூமன் கேப்சா கேட்டுச்சு அப்படின்னா அதையும் டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்தையும் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஃபினிஷும் கிளிக் பண்ணிவிடுங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ கெட்டிங் ஸ்டார்டரில் ப்ரூவ் யுவர் ஹியூமன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபை ஆப்ஷன் கேட்கும். வெரிஃபை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சம் லெட்டர் ஷோ பண்ணுவாங்க, சாரி சம் நம்பர் ஷோ பண்ணுவாங்க. இந்த நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? வந்தது அப்படின்னா கீழே டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் யுவர் வெரிஃபைட் ரோல் அப்படின்ற மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செயின் பேஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததில் வந்து ஜஸ்ட் க்ரீன் டிக் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஜிஎம் இன் செயின் பேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சேட் கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து ஜிஎம் அப்படின்ற ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெரிஃபைடு ரோல்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அகைன் ஹோம் பேஜ் வந்துட்டு இதை வந்து வெரிஃபை பண்ணிவிடுங்க. இதுவும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததாக ட்விட்டர் லிங்க் இப்போ இது முன்னாடியே பண்ணிட்டோம், டிஸ்கார்ட் லிங்க் இப்போ முன்னாடியே பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டையும் வெரிஃபை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததாக பெர்சோனா கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் நமக்கு வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் பேஜ்க்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? செட்டிங்ஸ் பேஜில் வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கீழே அவதார் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் யூசர் நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவதார் அந்த இதில் இமேஜ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் சிம்பிள், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிசி அல்லது மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் ஏதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் நேம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். சாரி, யூசர் நேம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அகைன் ஹோம் பேஜ்க்குள்ளே வந்துடுங்க. ஹோம் பேஜில் வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பெர்சோனா கிராஃப்ட் அப்படின்ற மாதிரி இது இருந்து பார்த்தீங்களா, அந்த டாஸ்க்கை வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ரெஃபரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெஃபரலுக்கும் சம் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், 100 கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் எல்லா டாஸ்க்குமே பண்ணிட்டோம். நீங்கள் டெய்லி டாஸ்க் வந்து அந்த சாப்பித்தியா மேக் ஸ்மார்ட்டர் தியா அந்த டாஸ்க் வந்து பண்ண வேண்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.